ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு ட்ராவலிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ரொம்ப நாள் கழித்து லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஃபேமிலியோட ஒரு கோயிலுக்கு போகணும். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த கோவில் எங்கள் ஊர்லேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது, வில்லேஜில் தான் இருக்குது. இந்த கோவிலுக்கு போகிற வழி எல்லாமே பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம லாக்டவுனில் வீட்டிலையே இருந்துட்டு இந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பசங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த ஊருக்கு வந்தாச்சு, கோவில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இந்த கோவில் வயல்வெளிகளுக்கெல்லாம் நடுவில் ரொம்ப அழகான இடத்துல இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் ஏர்லி ஒன்ஸ் இந்த கோவிலுக்கு வருவோம். கோவிலுக்கு ரீச் ஆயாச்சு. கோவிலில் கூட்டம்லாம் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. கோவில் சுற்றி இப்படி தான் இருக்கும். ரொம்பவே அமைதியான இடம், சுத்தமான காற்று, மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது பூஜை பண்ணுறதுக்கெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பசங்கள்லாம் வெளியில் இருக்க சாமிக்கு பூ வச்சிட்ருக்காங்க. அவங்க இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது சாமிக்கு படைக்கிறதுக்காக பொங்கல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மாவிளக்கும் ரெடி பண்ணியாச்சு. இது சாமிக்கு வாங்கின மாலை. பூஜையெல்லாம் நடந்துட்டுருக்கு. பூஜையெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எடுக்கலை. இப்போது பூஜை முடிஞ்சு பசங்கள்லாம் விளையாடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவங்க டவுன்லேயே வளர்ந்ததால் இந்த மாதிரி வில்லேஜ் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க. எங்களுக்குமே அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நீங்களும் உங்கள் ஊர் பக்கத்தில் இதை மாதிரி ஏதாவது வில்லேஜ் இருந்ததுன்னா அங்கே ஒரு நாள் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போ நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye friends.